ஹலோ, வெல்கம். இப்ப பாருங்க, எங்க மல்லிகை செடி தான் அங்க காமிச்சிட்டு இருக்கிறேன். இந்த சீசன்ல பூ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஒவ்வொரு செடியிலையும் எக்கச்சக்கமான மொட்டு, 9 மொட்டு 10 மொட்டு விடுது, பயங்கரமா பூக்குது. நான் இந்த உரம் தான் இங்க கொடுத்தேன். இந்த 2-3 தடவை இந்த உரத்தை மாத்தி மாத்தி கொடுத்தேன். நம்ம வீட்லயும் செலவே இல்லாத ஒரு உரம். அந்த உரத்தை நம்ம வீட்ல இருந்து காசு கொடுத்து எதுவுமே நான் வாங்கல. இந்த மாதிரி ரொம்ப அழகா பூக்குது. எக்கச்சக்கமான மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சீசன்ல நான் வந்து புண்ணாக்கு கரைசல் கொடுத்தேன். கட் பண்ணி விட்டுட்டு புண்ணாக்கு கரைசல் தான் கொடுத்தேன். அப்புறம் வந்து ஒரு வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை நான் இந்த உரம் ஒரு நீர் உரம் தான் இங்கே கொடுத்தேன். அதுக்கப்புறம்தான் இந்த அளவுக்கு ரொம்ப அழகா போகுது. வாங்க, அது என்ன உரம் கொடுத்தேன் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த உரம் தான் காய்கறி கழிவு, பழத்தோல், எல்லாம் வெங்காயம், வெள்ளைப்பூட்டுத்தோல், இந்த உரம் தான் ஒரு 2-3 நாளாக ஊறுது. புளிச்ச மோர் இது எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு மக்க எடுத்துக்கலாம். ஒரு மக்க எடுத்து ஒரு 5 மக்கு தண்ணியில் கலந்துட்டு செடிக்கு ஊற்றலாம். பாருங்கள், ஃபுல்லாக பயங்கரமாக வேர், எக்கச்சக்கமாக கிளை, இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 2 மக்கு தண்ணி ஊற்றலாம். பெரிய செடியாக இருக்குது, அதனால 2 மக்கு தண்ணி ஊற்றலாம். இதை வாரத்துக்கு 2 தடவை இதைத்தாங்க கொடுத்தேன். இதுக்கப்புறம் தான் இந்த சீசனில் இவ்வளோ மொட்டு பூ பயங்கரமாக பூத்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 50 பூ பூக்குது. கிட்டத்தட்ட பெரிய பெரிய பூவாக இருக்கிறதுனால ரொம்ப பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பூக்கள் பாருங்கள், எவ்வளோ அழகாக பூ, பெரிய பெரிய மொட்டு விடுதுங்க. பூ மலர்ந்தாலே ரோஜா பூ அளவுக்கு நான் இருக்கோம். மலர்ந்த பூலாம் பறிச்சிட்டேன். மொட்டு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. பெரிய பெரிய மொட்டு விடுது பாருங்க. இந்த செம்பருத்திக்கு ஊற்றிடலாம். இந்த தண்ணி ஊற்றின ஒருபாடு தான் செம்பருத்தி இவ்வளோ பசுமையாக அழகாக வந்துட்டு பாருங்க. எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்ட்டு இந்த வெயில் காலத்தில் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடுறேன். இதில் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, என்பிகே ரிச் உரம்ங்கிறாங்களா, அந்த அளவுக்கு இதில் ஃபுல்லாகவே ரொம்ப சத்து அதிகம். பாருங்கள், பன்னீர் ரோஸு இதுக்கும் கொஞ்சம் போட்டு ஊற்றிக்கலாம். இது தான் மொட்டு நிறைய எடுக்குது. இது ஃபேண்டா கலர் ரோஸு. இது அந்தி மல்லி. செம்பருத்தி குச்சி வச்சு தலைஞ்சு வந்துட்டுருக்குது. பாருங்கள், பச்சை சமங்கி சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இது வச்சு 7-8 வருஷம் ஆகுது. இவ்வளோ அழகாக பூத்துரு வந்து வருது பாருங்கள். பூ எக்கச்சக்கமாக பூக்குது. இப்போ இந்த உரம் கொடுத்த விற்பாடு தான் இவ்வளோ மொட்டு பூவும் அழகாக எடுக்குது. கொத்து கொத்தாக பூக்குது பாருங்கள். எப்படி எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். ஒரு கணுக்கு ஒரு பூ வருது. இந்த பூவெல்லாம் பறித்து மாலையை தொடுத்து சாமி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு பூவும் எவ்வளோ பெருசு இருக்குது. தாமரை மாதிரி இருக்குது, நல்ல பெரிய பூவாக இருக்குது. பெரிய ரோஸ் மாதிரியே இருக்குது. மலர்ந்து பொறிச்சாலே ரொம்ப பெருசாக இருக்குது. முட்டை இருக்கிறத விட ரொம்ப அழகாக இருக்குது. காலையில் வந்து இந்த பூ பொறிக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். எவ்வளோ மனம் வீசுது, பயங்கரமாக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.